வெல்கம் டு மாலோலன் அண்ட் டிம்ஜே. ரொம்ப டேஸ்டியான சிம்பிளான புதினா ரசம். தட்டும் ரொம்ப கோல்டோ இல்லை ஃபீவரோ இருக்கும்போது வாய்க்கு சாப்பிட்றதுக்கு இதமாகவும் உடம்புக்கு ரொம்ப இதமாகவும் இருக்கிற ஒரு சிம்பிளான ரசம். இதுக்கு வந்து ஒரு சின்ன எலுமிச்சங்க அளவு புளியை ஊற வச்சு ஒரு பாத்திரத்தில் கரைச்சி எடுத்துக்கலாம். ரெண்டு தக்காளியை ஸ்லைஸ் பண்ணி அந்த புளிச்சலத்தோடு சேர்த்துப்போம். ஒரு சின்ன கைப்பொடி அளவுக்கு புதினாவை எடுத்துட்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் எடுத்துட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு ஜலம் விட்டு நல்லா மையை அரைச்சி இதை அந்த புளிச்சலத்தோட வடிகட்டி எடுத்துட்டுறலாம். புதினாவை அப்படியே போடும்போது வாயில் சில பேருக்கு படும், அந்த புதினாவை எடுத்து ஓரமாக வச்சுருவாங்க. ஸோ அந்த ரசம் பண்ணுறதுக்கு பிரயோஜனமே இருக்காது. அதனால தான் அரைச்சி விட்டுறோம். ஒரு சின்ன துண்டு பெருங்காயம், தேவையான அளவுக்கு உப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சப்பொடி. டேஸ்ட்டை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நாட்டு சர்க்கரை ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம். இந்த ரசத்துக்கு தேவையான ரச பவுடர் அது உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இதை நல்லா பச்சை வாசனை போக கொதிக்கட்டும். ஒரு சின்ன குழிக்கரண்டி தோரம்பருப்பை நல்லா வேக வச்சு எடுத்துட்டுருக்கோம். அதுக்கு தேவையான அளவு ஜலம் விட்டு விளாவி இந்த ரசத்தை நல்லா கொதிக்க வைக்கலாம். இதுக்கு வெறும் கடுகு ஜீரகம் மட்டும் தாளித்து கொட்டினா போகும். கருவேப்பிலை கொத்தமல்லி எதுவும் போட வேண்டாம். அதை போடும்போது அந்த புதினாவோட வாசனையை அது மாற்றிடும். ரொம்ப ஹெல்த்தியான சிம்பிளான ரசம். தேங்க்யூ.